Hi friends, welcome back to Jayam Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெசிபி டைம். இந்த வீடியோல நம்ம ரொம்பவே டேஸ்டியா மயனஸ் ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் தந்தூரி, கிரில், பாபிக்யூ இந்த மாதிரி எல்லா டிஷ்க்கும் சைடிஷாக மைனஸ் தாங்க கொடுப்பாங்க. மைனஸ் பிடிக்காத ஏஜ் குரூப்பே கிடையாது. சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க வர எல்லாத்துக்குமே மைனஸ் ரொம்பவே பிடிக்கும். ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம சாப்பிடக்கூடிய இந்த மாதிரி வகைகளுக்கு மட்டும்தான் மைனஸ் சூட் ஆகுமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாதுங்க. நார்மலாக சிக்கனை நீங்கள் கொஞ்சம் வீட்டில் நல்லா ஸ்பைசியாக, அதாவது கொஞ்சம் காரம்லாம் அதிகமாக போட்டு சிக்கனை ஃப்ரை பண்ணிட்டு இல்லை ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் மைனஸ் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்டே தனியாக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே ஷவர்மா எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஷவர்மாவோட டேஸ்ட்டை நிர்ணயப்படுத்துறதே வந்து மைனஸ் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் மைனஸ் செஞ்சுட்டு அந்த மெத்தடில் ஷவர்மா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ஷவர்மாவும் ரொம்பவே சூப்பராக வரும். கண்டிப்பாக நீங்கள் இது நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னே யாருமே நம்ப முடியாது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி நம்மளுக்கு மைனஸ் நம்ம செய்கிறதுன்னு சொல்லிட்டு அப்பப்போ நான் டிப்ஸ் சொல்லிட்டே வரேன். அதுக்கு முதல் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மைனஸில் நிறைய வகை இருக்குது. வெஜ் மைனஸ், நான்வெஜ் மைனஸ், கார்லிக் மைனஸ், ஸ்வீட் மைனஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் மைனஸ் தான். இதுக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த மைனஸே வந்து செய்ய போகிறோம். இதுக்காக நான் இன்றைக்கி 2 எக் எடுத்திருக்கேன். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா 200 ml ஆயில் எடுத்திருக்கேன். இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ரிஃபைண்ட் ஆயில் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 1/2 lemon எடுத்திருக்கேன். சப்போஸ் நீங்கள் கொஞ்சம் குட்டி லெமனாக இருக்குன்னா ஒரு 1 lemon எடுத்துக்கலாம். அடுத்து 4 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கார்லிக் மைனஸ் வேண்டான்னா பூண்டு எடுக்காமல் நீங்கள் இந்த ஸ்டெப்பை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து 1/2 spoon அளவுக்கு பெப்பர் பவுடர். அடுத்ததான் நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொஞ்சமாக சால்ட்டும் சுகரும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு டோட்டலாக மைனஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வந்து அந்த 2 எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக வந்து மைனஸ் செய்ய போகிறோம். நம்ம வேறு எதுவும் பீட்டர் எதுவும் யூஸ் பண்ணல இன்றைக்கி. இந்த எக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம பீட் பண்ணணும். நல்லா பீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நுர நுறையாக நுரைச்சிட்டு இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தோலோடு சேர்த்து அமுக்கி புளிஞ்சிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு மைனஸில் வந்து பார்த்திங்கன்னா கசப்புத்தன்மை தெரியும். அதனால் லேஸாக அதோட ஜூஸ் மட்டும் வராப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சீடு இருக்க வேண்டாம், லெமனில் உள்ள சீடையும் எடுத்துடலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்பில் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு கூட போட்டுக்கலாம். அடுத்து கொஞ்சமாக சுகர். சுகரும் சால்ட்டும் வந்து நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு சுகரோ சால்ட்டோ பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து கொஞ்சம் நீங்கள் எக்ஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த ஆயிலை வந்து ஆட் பண்ணுறேன். ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரவுண்டில் நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது. 3 டைமாக வந்து நம்ம ஆயிலை வந்து டிவைட் பண்ணி ஆட் பண்ணோம். இப்போ வந்து நான் ஒரு 30% அளவுக்கு மட்டும் ஆயில் ஊற்றிருக்கேன். இதை நம்ம நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கார்லிக் பெப்பர் பவுடர் இதை வந்து இதோட ஆட் பண்ணிடலாம். இந்த இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மைனஸ்க்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. சப்போஸ் உங்களுக்கு மைனஸ் வந்து இன்னும் உரப்பாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 1/2 spoonை விட கொஞ்சம் கூட நீங்கள் வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறேன். அதாவது அடுத்த ஒரு 30%. இப்போ டோட்டலாக நான் 60% ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம இன்னொருக்க நல்லா ஒருக்க பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் பீட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட மைனஸ் 1/2 ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக இது கூட நான் இன்னும் எக்ஸஸாக வச்சுருக்கக்கூடிய அந்த ஆயில், அதாவது ரிமைனிங் 40% வச்சுருக்கேன். நீங்கள் ஆயிலை வந்து ஒரே ரவுண்டாக ஊற்றிட்டு நீங்கள் வந்து பீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வராது. ஃபஸ்ட்டு ஒரு 30%, அடுத்து ஒரு 30%, அடுத்து இப்போ கடைசியாக ரிமைனிங் 40%ஐயும் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஊற்றிட்டேன். இந்த மாதிரி ஆயிலை நம்ம 3 டைமாக டிவைட் பண்ணி ஊற்றி ஊற்றி பீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நம்மளோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்மளோட மைனஸ் ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி. இது நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா ஒரு 10 minutes நம்ம வந்து செஞ்சிடலாம். இப்போ அதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இது வந்து எல்லா டிஷ்க்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நம்ம இது வந்து நான் இந்த மாதிரி டிஷ்க்கு வச்சு சாப்பிட்டா கூட ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் இந்த மைனஸ் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் செஞ்சதுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாரும் கடையில் வாங்கினது தான் நம்புவாங்க. நீங்களாக சொன்னால் மட்டும்தான் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்டை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.